இன்றைய நிகழ்ச்சியில் நாம் நினைவுகூற இருப்பது ராணி லக்ஷ்மிபாயின் நம்பிக்கைக்குரிய வீராங்கனை ஜல்காரிபாய் அவர்களை குறித்துத்தான். நம்ப முடியாத அளவு வீரம் செறிந்த விடுதலை போராட்ட வீராங்கனை அவர். 1830 இதே நவம்பர் 22 அவர் பிறந்தார். ராணி லக்ஷ்மிபாய் அவர்களின் ஆலோசகராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் திகழ்ந்தவர் அவர். போர் அமைப்புகளில் லக்ஷ்மிபாயுடன் இணைந்து இயங்கினார் ஜல்காரிபாய். 1857 நிகழ்ந்த இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் போரில் முக்கிய போர் வீராங்கனையாக விளங்கினார் ஜல்காரிபாய். ஜான்சிக்கு அருகிலுள்ள போஜ்லா கிராமத்தில் சடோபாசிங்கிக்கும் ஜமுனா தேவிக்கும் மகளாக பிறந்தார் ஜல்காரிபாய். முறையான கல்வி பெற அவர் பள்ளிக்கு செல்லவில்லை. ஆனால் போர் ஆயுதங்களை பயன்படுத்தும் விதம், குதிரை ஏற்றம் முதலியவற்றை சிறு வயதிலேயே அவர் கற்றுக்கொண்டார். அவரது வீரம் செறிந்த கதைகள் ஜான்சி நகரத்தின் வீடுகளில் பிரபலமாக விளங்கின. ஒருமுறை அவர் கிராமத்தை கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடிக்க வந்தபோது ஜல்காரிபாய் தனி ஆளாக நின்று அவர்களை துரத்தி அடித்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு சமயம் காட்டில் ஒரு புலி இவரை தாக்க வந்தபோது கையிலிருந்த கோடாரியை கொண்டு அதை கொன்றார் என்றும் கூறப்படுகிறது. ஜான்சி கோட்டையில் நிகழ்ந்த ஒரு பண்டிகை கொண்டாட்டத்தின் போதுதான் ராணி லக்ஷ்மிபாய் ஜல்காரியை கண்டறிந்தார். அவரைப் போலவே இவர் இருந்த விசித்திரமான ஒற்றுமையைக் கண்டு ஜான்சி ராணி வியந்தாராம். ஜல்காரிபாயின் வீர நடவடிக்கைகளை விசாரித்த போது இவர் இராணுவத்தில் பெண்கள் பிரிவில் சேர்த்து கொள்ளப்பட்டிருந்தார். 1857 பிரிட்டிஷாரின் ஃபீல்டு மார்ஷல் யூக் ஹென்றி ரோஸ் ஜான்சியை தாக்கிய போது ராணி லக்ஷ்மிபாய் வெறும் 4000 பேர் கொண்ட படையுடன் அவர்களை எதிர்கொண்டார். இருந்தபோதிலும் அவரது சொந்த தளபதிக்குள் ஒருவர் ஏமாற்றி வஞ்சித்ததன் காரணமாக நிகழ்விருந்த தோல்வி உடனடியாக நிகழ்ந்துவிட்டது. ராணியார் வேறு தளபதிகளின் ஆலோசனைப்படி ஜான்சியிலிருந்து குதிரையில் வெளியேறிவிட்டார். ஜல்காரியை ஹென்றி ரோஸ் அவர்களின் முகாமிற்கு மாறுவேடத்தில் போய் தானே லட்சுமிபாய் என்று அறிவித்துக் கொண்டார். அந்த நாள் பூராவும் அது பெரிய குழப்பமாக நீடித்தது. இது ராணி லட்சுமிபாய் தப்பிக்க போதுமான நேரம் கிடைக்க உதவியது. ஜல்காரிபாய் 4 ஏப்ரல் மாதம் 1857 அவரது ராணியை காக்கும் போராட்டத்தில் தாய் நாட்டிற்காக போரிடும் வேளையில் காலமானார். ஜல்காரிபாய் அவர்களின் தைரியம் பல லட்சம் பேர் பின்பற்றக்கூடிய வளமான மரபை விட்டுச் சென்றுள்ளது. குவாலியரில் அவரை கௌரவிக்கும் விதத்தில் சிலை ஒன்றும் நிறுவப்பட்டுள்ளது. 2001 இந்திய அரசாங்கம் ஜல்காரிபாய்க்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாட்டிற்காகவும் அதன் மக்களுக்காகவும் வாழ்ந்து மடிந்த ஒரு மாபெரும் வீராங்கனை ஜல்காரிபாய். அடக்க முடியாத அவரது தேசிய உணர்விற்கு வீர வணக்கம் செலுத்துவோம். இன்று மேற்கு வங்கத்தின் இந்திய தேசியவாதி சாந்தி கோஷ் அம்மையாரின் பிறந்த நாளையும் கொண்டாடி வருகிறோம். கல்கத்தாவில் 1916 இதே நவம்பர் 22 சாந்தி கோஷ் பிறந்தார். சாந்தி கோஷ் கோமில்லாவின் சாட்ரி சங்கத்தை தோற்றுவித்த உறுப்பினர் ஆவார். ஜுகாந்தர் என்ற ஆயுத புரட்சிகர அமைப்பில் அவர் சேர்ந்தார். 14 டிசம்பர் 1931 சாந்தி கோஷ் அவர் நண்பர் அனிருத் சௌத்ரி இருவரும் அப்போது வெறும் 16 வயதுதான் கோமில்லாவின் மாவட்ட மாஜிஸ்ட்ரேட்டை கிறிஸ்துமஸுக்கு இனிப்பு கொடுக்கும் சாக்கில் சந்தித்தனர். சார்லஸ் ஜியோ பெரி பக் லேண்ட் ஸ்டீவன்ஸ் அப்போது அவர் அலுவலகத்தில் இருந்தார். சிறுமிகள் கொடுத்த சாக்லேட்களையும் இனிப்பையும் சாப்பிட்ட மாஜிஸ்ட்ரேட் இவைகள் சுவையாக இருக்கின்றன என்று மனமுகந்து சொன்னார். 16 சிறுமிகளான சாந்தியும் அனிருத்தும் போர்த்தியிருந்த தம் போர்வையில் இருந்து தானியங்கு துப்பாக்கிகளை எடுத்து, நல்லது மாஜிஸ்ட்ரேட், இது எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று கூறி அவரை சுட்டுக் கொன்றனர். இரு சிறுமிகளுக்கும் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கும்படியான நாடு கடத்தும் தண்டனை அளித்து கரக்பூரில் உள்ள ஹூக்லி அடைத்து வைக்கும் முகாமுக்கு அனுப்பி வைத்தனர். இருப்பினும் 7 தண்டனைக்கு பிறகு 1939 அவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். மகாத்மா காந்திக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கும் இடையில் நிகழ்ந்த பொது மன்னிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தையின் விளைவுகள் அவை. விடுதலைக்கு பிறகு பெங்காலி பெண்கள் கல்லூரியில் சேர்ந்து படித்தார் சாந்தி கோஷ். பின் அரசியலில் ஈடுபட்டார். மேற்கு வங்காளத்தின் சட்ட மேலவையில் 1952 முதல் 1962 10 பின் 67-68 காலத்தில் 2 உறுப்பினராக இருந்தார். சட்டசபையில் 62 முதல் 3 உறுப்பினராக செயல்பட்டார். தான் இறந்த 1989 வரை இந்தியாவின் மேம்பாட்டிற்காக உழைத்து கொண்டே இருந்தார் சாந்தி கோஷ். இந்தியாவின் மிகப்பெரிய தேசபக்தருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம்.